ரீசெண்டாக பிரியங்கா சோப்ரா கொடுத்துருக்கிற ஒரு இன்டர்வியூவில் அவங்க வந்து பாலிவுடோட அந்த அக்லி சைட் அண்ட் எக்ஸாக்ட்லி அவங்க எதுக்கு பாலிவுட குவிட் பண்ணிட்டு ஹாலிவுட் பக்கம் ஷிஃப்ட் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனே வந்து போட்டு உடைச்சிருக்காங்க. I was terrified when those six movies didn't do well because I'm not a nepo baby. I didn't have that kind of support which exists in a big way in Bollywood movies. You know, they are multi-generational actors that come in and get multiple opportunities versus the ones that come in from outside. You don't have your uncle making a new movie for you just because their last one tanked. அவங்களோட படங்கள் ஒரு 6 படங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு டைம்ல கண்டினியூஸா வந்து ஓடவே இல்ல. அவங்களை நம்பி யாருமே அவங்களுக்கு வந்து பெருசா படங்கள் கொடுக்கல. அவங்க வந்து ஒரு அவுட்சைடர், அவங்க வந்து ஒரு நெப்போ கிட் இல்ல. அவங்களோட அங்கிளோ இல்ல ரிலேட்டிவோ யாருமே வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ப்ரொடியூசராவோ இல்ல. அனன்யா பாண்டே, அர்ஜுன் கபூர் மாதிரி ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆக்டர்ஸ் வந்து ஃப்ளாப் படங்கள்ல நடிச்சாலுமே, டேலண்ட் இல்லாம இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து படங்களுக்கு மேல படங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் இன்டைரக்டா அவங்க இதுவும் சொல்றாங்க, கரண் ஜோஹர் மாதிரி ஒருத்தங்களோட சப்போர்ட் வந்து அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. சோ எனக்கு அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டுமே இல்ல. அதுக்கப்புறம் பெருசா வாய்ப்புகள் கிடைக்க பிரியங்காக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அண்ட் ஷி ட்ரூலி ஹேட் டு ஸ்ட்ரகிள் டு கெட் மூவிஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி.